வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்கப் போறேன்னா வாட் இஸ் அசூர் ஆக்டிவ் டைரக்டரி அசூர் ஆக்டிவ் டைரக்டரி அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் மெசேஜ் சர்விஸ்ன்னு சொல்லுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இதுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஆன் ப்ரமிசஸ்ஸில் வந்து நம்ம வந்து ஆக்டிவ் டைரக்டரி போட்டு அதில் வந்து யூசர்ஸு கம்ப்யூட்டர்ஸு குரூப்ஸ்லாம் வச்சு நம்ம வந்து மேனேஜ் பண்ணிகிட்டு இருந்தோம் இப்போ இருக்கிற கான்செப்ட்லாம் வச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா யாருமே பார்த்தீங்கன்னா ஆன் ப்ரமிசஸில் வந்து ஏடியெல்லாம் போட்டு இந்த மாதிரி யூசர் கிரியேட் பண்ணுறது குரூப் கிரியேட் பண்ணுறது டொமைனில் ஜாயின் பண்ணுறது இந்த மாதிரிலாம் யாருமே பண்ணுறது கிடையாது எல்லாமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா க்ளவுடுக்கு தான் போகிறாங்க அந்த க்ளவுடுன்றது தான் வந்து ஐர் ஆக்டிவ் டேரக்ட்ரி எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னாக்கா நான் வந்து ஒரு ஷாப்பிங்காக வந்து நான் ஒரு வந்து கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறேன் எனக்கு இனிஷியலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு யூசர் வந்து வேணும் இந்த ஐநூறு யூசருக்கு வந்து இமெயில் அனுப்புறது இமெயில் ரிசீவ் பண்ணுறது இந்த மாதிரி ஆன்லைன் ஷாப்பிங் சம்மந்தமான யூசரை வந்து டேட்டா வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு இதுக்கு வந்து நான் வந்து ஆன் ப்ரமிசஸில் போய்ட்டு ஒரு சர்வரை வாங்கிட்டு அங்கே நான் வந்து ஆக்டிவ் டேரக்டரி போட்டு யூசர்ஸை கிரியேட் பண்ணிவிட்டு மெயின்டைன் பண்ணுறதை விட டேரெக்டாக என்ன பண்ணலான்னாக்கா அசூர் ஆக்டிவ் டேரக்டரியில் போய்ட்டு சர்வீஸை வாங்கிட்டு டேரெக்டாக நான் என்ன பண்ணலான்னாக்கா யூசஸை வந்து மேனேஜ் பண்ணலாம் இதனால் என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ உங்களோட எஸ்எஸ்ஸே வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒர்க் ஆகும் எஸ்எஸ்ஓன்றது என்ன அப்படின்னாக்கா சிங்கிள் சைன் இன் லாகின் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு சாஸ் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சிக்கங்க ஒரு முறை நீங்கள் லாகின் பண்ணிட்டிங்கன்னா போதும் அந்த ஐடியை வச்சு என்ன பண்ணுனாக்கா அதுக்குள்ளே இருக்கிற எல்லா அப்ளிகேஷனுமே சேம் லாகின் பண்ணியிருக்கிற ஐடியை வச்சு அதுவே யூஸ் ஆக யூஸ் ஆக ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி யூஸஸ்ஸு குரூப்ஸு இதெல்லாம் நான் வந்து மேனேஜ் பண்ணனும் அப்படின்னாக்கா நம்ம அஜூர் ஆக்டிவ் டைரக்ட்லேருந்தே மேனேஜ் பண்ணிடலாம் அதே மாதிரி ஐடென்டிட்டி மேனேஜ்மெண்ட்னு இருக்குது ஸோ உங்களோட யூசரை வந்து வேலிடேட் பண்ணுறது இந்த மாதிரி கான்செப்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அூர் ஆக்டிவ் டேரக்டரி யூஸ் ஆகும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மல்டி ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் வந்து இங்கே கான்ஃபிகர் பண்ண முடியும் மல்டி ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன்னா என்ன இருக்குனா உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டை தவிர மொபைலுக்கு வந்து ஏதாவது டெக்ஸ்ட் அனுப்புகிற மாதிரி இல்லை ஏதாவது ஒரு ஃபோன்லேருந்து வந்து பார்கோடை ரீட் பண்ணிவிட்டு அது மூலமாக வந்து பாஸ்வேர்டு கொடுக்குற மாதிரி பண்ண முடியும் அதே மாதிரி உங்களோட யூசர்ஸுக்கு வந்து கண்டிஷ்னல் ஆக்சஸ்லாம் போட முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பர்டிகுலர் யூசர் வந்து இந்த லொக்கேஷனில் ஆக்சஸ் பண்ணணும் இந்த ஐப்பில் இருந்தால் தான் அலோவ் பண்ணணும் சப்போஸ் இந்த பர்டிகுலர் யூசர் வந்து இந்த மாதிரி டிவைஸ் இருந்தால் தான் ஆக்சஸ் பண்ணணும் இதை வந்து கண்டிஷ்னல் ஆக்சஸ் இது வந்து நம்ம இன்டியூவிலையும் போடலாம் அசூர் ஆக்டிவ் டைரக்டர்லேயும் போடலாம் ஸோ உங்களுக்கு அசூர் ஆக்டிவ் டேரக்டர் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆன் ப்ரமிசஸ் இருக்கா இந்த ஆன் ப்ரமிசஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டொமைன் போட்டு ஆக்டிவ் டேரக்ட்ரெலாம் போட்டு சர்வரை வாங்கி எல்லாத்தையும் செட்டப் பண்ணிட்டீங்க இந்தாண்ட பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்ககிட்ட வந்து மைக்ரோசாஃப்ட்டோட அசூர் ஆக்டிவ் டேரக்ட்ரி இருக்குது இந்த மைக்ரோசாஃப்ட் அசூர் ஆக்டிவ் டேரக்டர வந்து ஒரு க்ளவுட் சர்வீஸ் டேரெக்டாக மைக்ரோசாஃப்ட் கிட்ட போயிட்டு ஒரு க்ளவுட் சர்வீஸ் வாங்கிட்டீங்க அப்படின்னா வேலை முடிஞ்சிடுச்சு இந்தாண்ட பார்த்தீங்க அப்படின்னாக்கா க்ளௌடோட அப்ளிகேஷன்ஸ் இருக்குது பேசிக்காக க்ளவுட் அப்ளிகேஷனென்னா என்னன்னு சொல்லலாம் அப்படின்னாக்கா ஆஃபீஸ் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் இந்த மாதிரி நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது ஃப்ளிப்கார்ட் இது எல்லாமே வந்து க்ளவுடோட ஆப் இப்போ ஒரு யூசர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட மொபைல் இருக்கலாம் இல்லை டேப்லெட் இருக்கலாம் இல்லை ஒரு டெஸ்க்டாப் இருக்கலாம் அது மூலமாக அவங்க யூசர் வந்து லாக்இன் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட மொபைலில் இருந்துக்கிட்டு அந்த அப்ளிகேஷனை வந்து டேரெக்டாக கிளவுட்லருந்தே ஆக்சஸ் பண்ண பார்ப்பாங்க அப்படி க்ளவுட்லேருந்து அவங்களோட ஆஃபீஸ் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் ஆக்சஸ் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா அப்போ ஆஃபீஸ் ஆக்சஸ் பண்ணும்போது அவங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டவனே அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டை எடுத்துகிட்டு வந்து இந்த அசூர் ஆக்டிவ் டேரக்டரில் வச்சு வேலிடேட் பண்ணும் சப்போஸ் சப்போஸ் அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து அசூர் ஆக்டிவ் டைரக்டரில் இல்லை ஆன் ப்ரமிசஸில் இருந்தால் என்ன பண்ணுவீங்க அப்படின்னாக்கா அதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது என்ன இருக்குது அப்படின்னாக்கா அசூர் ஏடி கனெக்ட்னு ஒன்று இருக்குது அந்த அசூர் ஏடி கனெக்ட் மூலமாக நீங்கள் என்ன பண்ணோனாக்கா உங்களோட ஆன் ப்ரமிசஸில் கிரியேட் பண்ணுற யூசர்ஸை வந்து உங்களோடய அசூர் ஏடிக்கு என்ன பண்ண வைக்கலாம்னாக்கா சிங்க் பண்ண வைக்கலாம் ஒரு சர்ட்டன் டைமுக்கு ஒரு முறை என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா நீங்கள் ஆன் ப்ரமிசஸில் க்ரியேட் பண்ணுற ஏடியோட யூசர் அக்கௌண்ட் எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணோனாக்கா அது வந்து அசூர் ஏடி ஆக்டிவ் டேரக்டருக்கு வந்து சிங்க் பண்ணிவிடும் அப்போ வந்து உங்களோட அசூர் ஆக்டிவ் டேரக்டரில் உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்துவிட்டாலே அதை வந்து உங்களோடய பப்ளிக்லேருந்து என்ன பண்ண முடியும்னாக்கா வேலிடேட் பண்ணி ஆத்தென்டிகேட் பண்ண முடியும் இதில் பார்த்திங்கனாக்கா நிறைய கான்செப்ட் இருக்குது இந்த ஆத்தென்டிகேட் பண்ணுறதில் பார்த்திங்கனாக்கா எப்படி எப்படிலாம் பண்ணலாம் அப்படின்னாக்கா ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட கம்ப்ளீட்டாக வந்து உங்களோட யூசர்ஸையே வந்து ஆன் ப்ரமிசஸில் வச்சுக்கிட்டு உங்களோட யூசர்ஸை வந்து அசூர் ஆக்டிவ் டேரக்டரில் சிங்க் பண்ணிவிட்டு அசூர் ஆக்டிவ் டைரக்டரில் வெறும் ரீட் ஒன்லியில் வச்சுக்கிட்டு பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னாக்கா உங்களோட யூசர் க்ரியேஷன் எல்லாத்தையுமே வந்து அசூர் ஆக்டிவ் டேரக்டரில் வச்சுக்கிட்டு அங்கேருந்து நீங்கள் வந்து வேலிடேட் பண்ணுற மாதிரியும் பண்ண முடியும் ஸோ இதுதான் வந்து அசூர் ஆக்டிவ் டைரக்டரோட அட்மினோட போர்ட்டல் வாங்க ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம் உங்களோட பேஸ் மிஷினில் இருந்து ஒரு வெப் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணுங்கள் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஏஏ டி டாட் போர்ட்டல் டாட் அசூர் டாட் காம்னு டைப் பண்ணிவிட்டு ஒரு என்ட்ரு கொடுத்துட்டு ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு அசூர் ஆக்டிவ் டேரக்டரியோட போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆகும் இதெல்லாம் உங்களோடய யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்கும் அதை நீங்கள் கொடுத்துட்டு உள்ளார லாகின் பண்ணீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு அசூர் ஆக்டிவ் டைரக்டரியோட போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆகிடும் இந்த அசூர் ஆக்டிவ் டேரக்டரியை கிளிக் பண்ணிவிட்டு இந்த யூசர்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே தான் உங்களால் வந்து யூசர்ஸ் க்ரியேட் பண்ண முடியும் அதே மாதிரி குரூப்ஸ் க்ரியேட் பண்ணனாலும் க்ரியேட் பண்ணலாம் அதே மாதிரி டிவைஸ் ஏதாவது நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா அதையும் நம்மளால் மேனேஜ் பண்ண முடியும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களோட லைசன்ஸ் அசைன் பண்ணுறது மாதிரி டொமைன் வந்து கஸ்டம் டொமைன் அதே மாதிரி கண்டிஷ்னல் ஆக்சஸ் ஏதாவது போடணும் அப்படின்னாக்கா கண்டிஷ்னல் ஆக்சஸ் போடுறது நான் பாஸ்வேர்டை ரீசெட் பண்ணுறது மாதிரி உங்களோட கம்பெனிக்கு வந்து அந்த பிராண்டிங் சம்மந்தமாக ஏதாவது லோகோ இங்கே செட் பண்ணுறது இந்த மாதிரி அசூர் ஆக்டிவ் டேரக்டரி சம்மந்தமாக எல்லா செட்டிங்ஸுமே வந்து இந்த ஒரு அட்மின் பேஜ்லேருந்தே உங்களால் வந்து என்ன பண்ண முடியும்னாக்கா மேனேஜ் பண்ணவோ இல்லை கண்ட்ரோல் பண்ணவோ முடியும் சப்போஸ் வேண்டாம் அப்படின்னா இந்த கார்னரில் போயிட்டு சைன் அவுட்னு ஒன்று இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வெளியில் வந்துடும் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முடிஞ்சா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க